பிரகாஷ், என்னடா நீ இங்க வந்திருக்க? உன்னால எனக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்க முடியுமா? ஒரே ஒரு மணி நேரம் தான். என்னடா பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் முடிச்சு வைக்க தான் கூப்பிடுறேன். என்னடா சொல்ற? அது சரோஜா ஆண்டி ஸ்டேஷன்ல என்கிட்ட உண்மையை சொன்னாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஏன் மாத்தி சொன்னாங்க, எல்லாத்துக்கும் விட கிடைச்சிருச்சு. நீ வா. என்ன விளையாடுறியா குமார்? பின்ன என்னடா, நீ காயத்ரியை காப்பாத்தினேன்னு உன்னை நம்புனா நீ அதே சாக்கா வச்சு என்னென்னவோ சொல்ற. குமார், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, புரிஞ்சுக்கோ. என் கூட கொஞ்சம் வா. முதல்ல நீ கிளம்பு, எனக்கு இங்க 1008 வேலை இருக்கு. அதுவும் இல்லாம ஆடிட்டிங் வேற போயிட்டு இருக்கு. டேய் குமார் ப்ளீஸ், எனக்காக என் கூட வா. டேய், அந்த சரோஜா விஜயா எல்லாரும் அன்னியர் ஹோட்டல்ல தங்கியிருக்காங்கடா. ஆமாண்டா, அவங்க அங்கதான் தங்கியிருக்காங்க. உனக்கே தெரியும் அவங்க வசதி வாய்ப்பு என்னன்னு. அப்படி இருக்கும்போது அங்க தங்கியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? கூட பிறந்த உன்கிட்டயே என்ன நிரூபிக்க நான் போராடுற போராட்டம் உனக்கு புரியாதரா? சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற? என் கூட வாடா, நேரா ஹோட்டலுக்கு போனா எல்லா விஷயமும் தெரிய வரும். இந்த ஹோட்டல் சொகுசுக்காக தான் சரோஜா எல்லாத்தையும் மாத்தி சொல்லிருக்காங்க. குமார், நீ என்ன கெட்டவன் நினைக்கிறனா நினைச்சிட்டு போ. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் இப்போ அதுக்காக உன் கூட போராடல. ஆனா இது நம்ம வீடு விஷயம். என்ன சதி நடக்குதுன்னு உனக்கு தெரியணும்ல? என் கூட வா, அங்க போய் பார்த்தா உனக்கு எல்லாம் தெரியும். இந்த ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுறா. இந்த தடவை உனக்காக உன் பேச்சு கேட்டு வரேன். ஆனா ஒண்ணு, அங்க நீ சொல்ற மாதிரி எதுவும் இல்லைன்னு வை. இனிமே உன் பேச்சு எப்பவும் கேட்க மாட்டேன். வந்து பாரு, அப்ப தெரியும். வா. சரி, போ. வர இதெல்லாம் கொஞ்சம் ஃபைல் பண்ணி வச்சிடு. இப்போதான் உங்க ஹஸ்பண்ட் பிரகாஷம் வந்தாங்க. என்ன என்ன சொல்ற? அவங்க எதுக்கு? அது சரோஜான்றவங்க எந்த ரூம்ல தங்கியிருக்காங்கன்னு கேட்டாங்க மேம். சாப்பிட கூட விட மாட்டேங்குது. போடா. யாரா இருக்கும்? பாத்தியா எப்படிப்பட்ட ரூம்ல தங்கியிருக்காங்கன்னு? வாப்பா.
குமார், நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உங்க நாடகம் முழுக்க தெரியுமே. சொல்லு குமார், இதுக்கு என்ன சொல்ற? என்ன பிரகாஷ், ஏன் இப்படி கத்துற? பாத்தியா, எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. என்ன பிரகாஷ் சொல்ற? பின்ன நல்லவங்க மாதிரி அண்ணியார் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து மாத்தி சொன்னீங்கல்ல, அது எனக்கு அப்ப புரியல, ஆனா இப்பதான் எனக்கு புரியுது. காயத்ரி வாமா, நீ இங்கதான் மேனேஜரா இருக்கேன்னு சொன்னாங்க. நான் இங்க வந்து ரெண்டு நாள் ஆச்சு. நடிச்சது போதும். என்ன பிரகாஷ், நீ நடிப்பு நடிப்புன்னு சொல்ற, என்னவோ இவங்கள இப்பதான் பார்த்த மாதிரி சொல்றீங்க. ஆமா, நான் இப்பதான் பாக்குறேன். பாருங்க, உங்களால எங்க வீட்டுல எக்கச்சக்க பிரச்சனை, உண்மையை சொல்லுங்க, என்ன நடக்குது? என்ன குமார் கேள்வி, பார்த்தாலே தெரியலையா? இவங்க வசதி வாய்ப்புக்கு இந்த ஹோட்டல். ஏன் பிரகாஷ் இப்படி பேசுற? எங்க நிலைமை உனக்கு தெரியாதுப்பா. ஆமாமா தெரியாது, அதானே சொகுசா இந்த ஸ்டார் ஹோட்டல்ல வந்து தங்கிருக்கீங்க. பார்த்தல எவ்வளவு சொகுசுன்னு, இந்த சொகுசுக்காக தான் இவ்வளவு டிராமா. என்ன காயத்ரி இதெல்லாம்? என்ன கேட்டா நான் என்னங்க சொல்றது? இந்த லஞ்சத்துக்காக தானே இவங்க உங்களுக்காக மாத்தி பேசினாங்க. என்னப்பா நீ இப்ப என்ன சொல்ல வர? ஸ்டேஷன்ல ஒண்ணு பேசின, உங்க வீட்டுக்கு வந்து மாத்தி பேசின, எல்லாம் இந்த ரூம்ல தங்கறதுக்காக தான சொல்றியா? உண்மையா அதானே? நீங்க எப்படி இங்க வந்து தங்குவீங்க? பணம் வேணும்ல விஜயா, அந்த பணத்தை எடு. பாத்துக்கோ, இதையும் காயத்ரி தான் கொடுத்தான்னு சொல்ல போற. ஏய், அந்த ரசீது எடு. இவங்களும் சாக முடிவு பண்ணிட்டாங்க. யாருமே இல்லாத எனக்கு இந்த செயின்லாம் எதுக்கு? அதான், பணம் காலி ஆகிற வரைக்கும் வசதியா இருந்துட்டு கடல்ல விழுந்து சாவலான்னு முடிவு பண்ணிட்டு இங்க வந்தோம். ஆமா சார், வீட்டை விட்டு வெளியே வந்து இது வரைக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிடவே இல்லை சார. அக்கா தான் சார் வாங்கி கொடுத்தாங்க. உண்மைய சொல்றேன், காயத்ரி இங்க மேனேஜரா இருக்கிறது எனக்கு தெரியும், ஆனா காயத்ரிக்கு நாங்க இங்க தங்கிருக்கிறது தெரியாது. எந்த சொந்தத்தையும் நான் பார்க்க விரும்பல, இனி யார் காலடியிலையும் வாழவும் விரும்பல. எல்லாம் போய் குமார வரிசையா சொல்றாங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கப்பா, என் மனசுல இருக்கிறதுதான் சொல்றேன். இன்னும் சொல்ல போனா நான் உங்ககிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நான் சாக போறவ. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. இருக்கிற உறவை மதிக்காம நடந்துகிட்டதுனாலதான் எனக்கு இப்ப யாருமே இல்லாத நிலைமை. இது யாரு? உனக்கு அண்ணி. அண்ணிங்கிறவ அம்மாவுக்கு சமம். அவங்க மனசு கோணாம நடந்துக்க பிரகாஷ். ஏய் நிறுத்த, உன்ன மாதிரி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்ல. உன்ன ஏய் வாய்க்கு சம போய் சொல்றாங்கடா, இந்த மாதிரி சொகுஸ் அனுபவிக்கிறதுக்காக போய் சொல்றாங்க. இத பார் பிரகாஷ், நீ என்ன வேணாலும் பேசு, கோவப்படு, என்ன வேணாலும் பண்ணு, ஆனா உனக்கு ஆதரவா பேசுறேன்னு நினைச்சு இல்லாதையும் பொல்லாதையும் காயத்ரி மேல நான் சொல்ல மாட்டேன். என்ன காயத்ரி இது? உனக்கு எதிரா நான் பேசணும்னு பிரகாஷ் என்னை இப்படியா துரத்துவாரு? எங்களை காப்பாத்தினதுக்கு எங்களுக்கு இது சாபமா? எல்லாம் டிராமா நடிப்பு, பேசி வச்சு செய்றாங்கடா. எனக்கு ஆமா, எல்லாம் ஏ சதி திட்டம்தான், போதுமா? இத சொல்லதானே நீ இவ்வளவு ஆசைப்பட்ட? போதும், என்னால முடியல. காலையில வீட்டுல எந்திரிச்சதும்
எந்த பிரச்சனையை ஆரம்பிக்க போறியோன்னு பயந்து போய் நீ இப்ப ஆபீஸ்க்கு வந்து மிரட்டி போதுண்டா சாமி போதும். என்னால முடியலங்க. நீங்க இவ சொல்றத நம்பி என்னை வீட்டை விட்டு துரத்துங்க இல்ல கொன்னுடுங்க. காயத்ரி கொல்லுங்க சாவரேன்னு சொல்ற, எதுக்கு இந்த சண்டை எல்லாம்? கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போயேன்பா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா குடும்பம் என்னத்துக்கு ஆவறது? சும்மா வாய மூடுங்க. நீங்களும் அட்வைஸ் பண்ணி நான் கேக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்திருக்கணும். ஏமல உள்ள கோபத்துல அவங்களை எதுக்காக திட்டுற? எனக நீங்க உங்க தம்பிய நம்புறீங்களா இல்ல என்ன நம்புறீங்களாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. எதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல. எம்டி கூப்பிடுறாரு, நான் போறேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க பிரகாஷ். உங்க எம்டி இப்ப பாக்க முடியுமா? இல்ல வெளிய போயிருக்காரு. சரி ஜிஎம் ஒரு நிமிஷம் இருங்க. லாங் ரிங் போது அவங்க ரூம்ல இல்ல போல. எம்டி கூப்டறதால அவங்க கிளம்பி போனாங்க. இப்ப எம்டி இங்க இல்ல, அவங்களும் கேபின்ல இல்ல. நேரா சரோஜா ரூம்க்கு தான் போயிருப்பாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லணும்ல. டேய் எனக்காக மறுபடியும் வாடா ப்ளீஸ். வா டேக் வா. பாத்தியா காயத்ரி, இப்ப நினைச்சிருந்தா கூட உன்னை மாட்டி விட்டுருக்க முடியும். நான் செய்யல. ஏன் அதுக்கு மேல இப்படிலாம் அந்த பிரகாஷ் ஏடா குடமா ஏதாவது செய்வான்னு நினைச்சுதான் நகைய வித்து பணத்தை ரசீதியும் வச்சிருந்தேன். நான் நீ மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு எல்லாம் செய்யறேன். ஆனா நீ, நான் உனக்கு செலவு வைக்கிறேன் அது இதுன்னு என்ன திட்டுற? சாப்பிட்டதுக்கு கூட கோச்சுக்கிட்டீங்க. ஆனா அக்கா உங்களை காப்பாத்திட்டாங்க. இவங்க நினைச்சிருந்தா இந்நேரம் நீங்க உங்க வீட்லயே இருந்திருக்க முடியாது. எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும் காயத்ரி மேடம். சொல்லுங்க, இப்ப எங்க அக்காவை என்னன்னு சொல்ல போறீங்க? பில்லு ஏறுதுன்னு யோசிச்சீங்க. ஆனா அக்கா ஆமான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா குமார் சார் உங்களை வீட்டை விட்டே அனுப்பியிருப்பாரு. அக்காவுக்கு நீங்க இந்த ஜென்மத்துக்கும் கடன் பட்டிருக்கீங்க. இப்ப புரிஞ்சுதா காயத்ரி? என்ன மன்னிச்சிடுங்க, எதுவும் தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பாத்தியடா, நன்றி சொல்றாங்க. எதுக்கு நன்றி தெரியுமா? இவங்க போய் சொன்னதுக்காக நன்றி. என்னங்க அது? சொல்ல, எதுக்கு நன்றி சொன்னேன்? என்னங்க நீங்க, அவங்க நடந்ததெல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்க, அதுக்கு தான் நன்றி சொன்னேன். ஒரு பெரிய மனுஷியா குடும்பத்துக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த நல்ல மனசுக்கு தேங்க்ஸ் சொன்னங்க. இது ஒரு தப்பா? ஆமா காயத்ரி, எல்லாம் தப்பா இருக்கு. பாத்தியடா, எல்லாமே தப்பா இருக்கு காயத்ரி. யாரு சொல்றத நம்புறதுன்னே எனக்கு தெரியல. ஆனா உங்ககிட்ட தப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கேக்குற எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்க. இவன் மேல நான் சந்தேகப்பட்டது தப்போன்னு நாளுக்கு நாள் வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்கு. உன் நடவடிக்கையில, உன் பேச்சுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. Thank you.
சொல்றது மாதிரி தான் நிரூபணமாச்சு. நீ இது வரைக்கும் அனுபவிக்காத கஷ்டத்தெல்லாம் அனுபவிப்ப. என்ன காயத்ரி, நான் பேசின, நீ பேசின, இது எதையும் நம்பாம உன் புருஷன் பிரகாஷ நம்பி என்ன காயத்ரி இதெல்லாம்? அப்போ உன் புருஷன் உன்ன சந்தேகப்படுறாரா? என் புருஷனுக்கு நல்ல புத்தியை கூட. நாலு பெரிய மனுஷனுங்க மாதிரி அவரு நல்லா வளரணும். இன்னும் அவரு பழைய ஆளாவே இருக்காரு. இப்படி அவரு சோம்பேறியா இருந்தா அது இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தும். எங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க வேற இருக்கு. நீதான் மனசு வைக்கணும். அவருக்கு கிடைக்க போற வேலை நல்ல வேலையா இருக்கணும். அதுல அவரு நாளுக்கு நாள் முன்னேறணும். இதுக்கெல்லாம் நீதான் அருள் புரியணும் தாயே. ஐயோ, இவ கும்பிடுறது பார்த்தா நம்மள வேலைக்கு அனுப்பாம விடமாட்டா போல இருக்கே. கடவுளே, யார் எவ்வளவு கும்பிட்டாலும் நீ ஏன் பக்கம் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நீயும் நானும் ஒண்ணு. ஒன்ன போலதான் நானும் உட்காந்த இடத்துலயே சோறு படையல்னு சொகசா இருக்கணும். இவங்க என்ன வேலைக்கு போக சொல்றாங்க, எனக்கு எந்த வேலையும் கிடைக்காம நீதான் சித்து வேலை பண்ணி தடுக்கணும். உன் பக்தன்னா உன்ன மாதிரியே வாழ வரம் கொடு. என்ன கைவிட்டுறாதப்பா. அக்கா, உங்க மூளை அந்த கடவுளுக்கு கூட கிடையாது. சத்தியமா சொல்றேன்க்கா, நீங்க மட்டும் அரசியல் இறங்குனீங்கன்னா பெரிய ஆள் ஆயிடுவீங்க. என்ன யோசனை, என்ன திட்டம், உங்களால தான்க்கா நான் நல்ல சுரை சாப்பிடுறேன். அக்கா, இந்த டீ ஷர்ட்டை பாருங்களே, எவ்வளவு டைட் ஆயிருச்சுன்னு. ரெண்டு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டதுக்கு உடம்பு உப்பிருச்சுக்கா. எப்படியோக்கா, அந்த காயத்ரி உங்களுக்கு அடிமையாயிட்டா. இனிமே நீங்க வச்சதுதான் சட்டம். எப்பவுமே அவ என் கைக்குள்ளதான் இருக்கணும். ஒரு 100,000 கேட்டோம், கொடுத்திருந்தா இத்தனை நடந்திருக்குமா? இதுவும் நல்லதுக்குதான். வீடுன்னா பெருக்கெல்லாம் தொடக்கணும். இப்போ போட்டது போட்டபடியே கிடந்தாலும் ஆளுங்க வந்து கிளீன் பண்ணுவாங்கல்ல. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குக்கா. காயத்ரியை இதோட விட்டுறக்கூடாது. பயங்காட்டி பயங்காட்டியே காரியத்தை சாதிக்கணும். ஆமாக்கா, இன்னும் 10 நாளைக்கு மேல நல்லா தின்னு தூங்கி சொகுசா அனுபவிக்கணும்க்கா. இதெல்லாம் ஒரு விஷயமா? டேய், அவ அந்த ஜெயஹிந்த் விலாஸ் முழுக்க அமுக்கணும்னு நினைக்கிறா. அப்படியே விட்டுறக்கூடாது. அதுல நம்ம பங்கு கேட்டு வாங்கணும்டா. அப்படி போடுக்கா, சூப்பர். சரி வாங்க, நாம நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு சாமி கும்பிடுவோம். நான் நல்லா வேண்டிக்கிட்டே இல்லக்கா, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. ஐயோ அப்பா. ஐயோ, என்ன ஆச்சுங்க? இல்ல, யாரோ தேங்காய் உடைச்சிருக்காங்க போல இருக்கு, அதான் வந்து பட்டிடுச்சு. என்ன திலகா? இல்ல, சாமி கிட்ட நல்லா வேண்டினீங்கன்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள தேங்காய் சிதறி உங்க தலையில வந்து அடிக்குது. என்ன திலகா, நான் தப்பா ஏதாவது வேண்டிருப்பேன்னு சந்தேகப்படுறியா? சரி, என்ன வேண்டீங்க? என்ன திலகா, வேண்டது வெளியே சொன்னா அது பலிக்குமா? நான் எல்லா நல்லதா தான் வேண்டினேன். ஹே நண்பா, ஹே நண்பா, எங்க போறீங்க? என் நண்பன் வந்திருக்கான், நான் வந்துடுறேன். யாரு? என்ன திலகா, நல்லா இருக்கியா? ஏன் பேச மாட்டேங்கிற? பிரகாஷ் கூட்டிட்டு வந்தப்போ ஏன் பொய் சொன்னீங்க? பொய்யா? அப்போ பிரகாஷ் பொய் சொல்றாரா? ஸ்டேஷன்ல இருந்து உங்களை காப்பாத்தின நன்றிக்கு உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததும் இல்லன்னு சொல்றீங்க. ஐயோ திலகா, நான் எதுக்கு பொய் சொல்லணும்? பிரகாஷ் தான் தேவையில்லாம காயத்ரிய குத்தம் சொல்லணும்னு சொன்னாரு. நீ கூட அன்னைக்கு சப்போர்ட் பண்ண. ராஜி, என்னப்பா எங்களை நம்பு. ராஜி, நாங்க எதுக்கு பொய் சொல்லணும்? அப்படி நடந்தா தானே உண்மையை சொல்ல முடியும். நாங்களே தெரு தெருவா அலையறோம். என்ன நண்பா, எங்களை போய் சந்தேகப்படுறியே? அண்ணனும் தங்கச்சியும் ஒரே இடத்துல இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டேன். சுரேஷ் நல்ல பொறுப்புலையும், சுஜாதா ஜேஎம்டியாவும் இருக்கா. அவங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் வராம கடைசி வரைக்கும் அவங்க அண்ணன் தங்கச்சியா ஒத்துமையா இருக்கணும். என் மருமகளுக்கு சீக்கிரம் ஒரு குழந்தை உண்டாகணும். ஆண்டவா. ராஜராஜ், எங்களை நம்பு. ராஜு, அக்கா சொல்லுங்கக்கா. அக்கா, அண்ணா சார்,
சார் வணக்கம் சார்.